ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் ஹரிதா லைஃப் ஸ்டைல் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம எந்த ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஐஎஃப்பி மிஷின் ஐஎஃப்பி கம்பெனியோட மைக்ரோவேவ் அவனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் வாங்கின கம்பெனி வந்து ஐஎஃப்பி தான். எனக்கு வந்து இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்றதை வாங்க பார்க்கலாம். இது ஃபஸ்ட் வந்து வாரண்ட்டி பற்றி சொல்கிறேன். 3 இயர்ஸ் வாரண்ட்டி இந்த அவனுக்கு. இது வந்து மிடில் மாடல் அவன் தான், ஹை மாடல் கிடையாது. ப்ரைஸ் வந்து நான் வந்து ஒரு 10,000க்கு வாங்கினேன். இது வாங்கி நான் வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு. நல்லா தான் ஒர்க் ஆகுது, எந்த ப்ராப்ளமும் இல்லை இப்போ வரைக்கும். இட் இஸ் வெல் அண்ட் குட். அடுத்து வந்து என்னன்றது பாருங்கள். இதோட மாடல் என்னென்னா வந்து 23S C3 மாடல் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து செல்ஃபாக யூஸ் பண்ணுற மாடல் தான், எந்த ஒரு யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து இங்கே மேலே வாங்க, மேலே பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னுட்டு. இதோட ஆக்டிவேஷன் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும், அதுக்கான வாரண்டி அந்த டீட்டெயில்ஸ்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இங்கே வந்து கேர் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஐஎஃப்பி ப்ராடக்ட் வந்து நீங்கள் அவன் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா வந்து இங்கேயே ரெஜிஸ்ட்ரேஷன் லாகின் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா வந்து உங்களால் அவனுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து க்ளீனிங் ஸ்டீம் மூலயமா இது க்ளீன் ஆகிக்கும். பேக்கிங் சோடா போட்டுட்டு நீங்கள் வந்து மிஷின் ஆன் பண்ணிட்டீங்கன்னா வந்து செல்ஃப் க்ளீனிங்கே நடக்கும். ஸோ இதுதான் வந்து அவுட்டர் மாடல் இந்த பக்கம். நெக்ஸ்ட்டு வாங்க ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த அவனில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னிட்டு இங்கே வந்து டிகிரி 4 கோம்போ டிகிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டிகிரி வந்து 110 டிகிரி செல்சியஸ், செகண்ட் வந்து 140, தேர்ட் வந்து 170, ஃபோர் வந்து 200. அதாவது ஒரு 200 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உங்களால் ஹீட் பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலே உங்களால் டெம்பரேச்சர்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. செகண்ட்ஸ்லேயும் உங்களுக்கு டெம்பரேச்சர் இருக்குது, மினிட்ஸ்லேயும் இருக்குது. செகண்ட்ஸ் அப்படின்னா வந்து நீங்கள் காஃபி இல்லைனா எதனா ரீஹீட் பண்ணுறதுனா நீங்கள் செகண்டில் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து எதனா ப்ரீ குக் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து மினிட்ஸில் வச்சுக்கோங்க. என்னென்னலாம் நீங்கள் குக் பண்ணலாம் இந்த அவனில் பாருங்கள். கேக் குக் பண்ணலாம், நெக்ஸ்ட் வந்து ரீஹீட் பண்ணலாம், டீ காஃபி இது பண்ணிக்கலாம், ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ரெஹெட்டி அதாவது இந்த பாஸ்தா அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு சூடு ஆறிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் அவனில் வச்சுட்டு ஹீட் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ ஃப்ரைஸ் பண்ணலாம், பால்ஸ் பண்ணலாம், அப்புறம் பாப்கார்ன் பண்ணலாம், வெஜ் பீஸா ப்ரிப்பேர் பண்ணலாம் நீங்களாவே. பேக்கிங் மட்டும் நீங்கள் வெளில வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குக்கிங்லாம் வந்து இதில் பண்ணிக்கலாம். பேபி மில்க் ஹீட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. சிக்கன் 65 அந்த மாதிரி எதனா நீங்கள் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள் க்ளீன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மிஷின் ஆன் பண்ணி க்ளீன் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா செல்ஃப் க்ளீனிங் ஆகிடும். கீப் வார்ம்னா நீங்கள் எப்பயுமே வந்து அவனை நீங்கள் சொல்லுவாங்க ஒரு ஒரு எதனா குக் பண்ணுறீங்க. எதுக்கு இந்த கீப் வார்ம் ஆப்ஷன்றது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சில வெளிநாட்டுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அரைக்கிற மாவு அதாவது இட்லி மாவு பேட்டர் அப்புறம் தோசை மாவு பேட்டர் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சீக்கிரமாக புளிக்காது. ஏன்னா வந்து அந்த கண்ட்ரியோட டெம்பரேச்சர் அப்படி. ஸோ அதனால் வந்து அவங்களாம் எப்படி இந்த அவனில் இந்த ஐஎஃப்பி அவனில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க இந்த கீப் வார்ம் ஆப்ஷன்னா, நீங்கள் மாவு புளிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து லைட் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் இதை கீப் வார்ம்னு வச்சுட்டு உங்கள் மாவு உள்ளே வச்சிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் இல்லைனா அந்த ஈவினிங்குள்ளே உங்களை மாவு வந்து புளிச்சிடும். அதனால் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் டியோட ரைஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அதோட பவர் லெவல் எப்படி மெயின்டைன் பண்ணும், அப்புறம் மைக்ரோவேவ் அவனும் இருக்குது, அதுக்கப்புறம் அவேவும் இருக்குது, அதோட க்ரில்லும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதை கன்வென்ஷன்ஸ் எப்படி அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. க்ரில் அப்படின்னா வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ சில பேர் நான்வெஜ்லாம் சாப்பிடுவாங்க, சிக்கன் மட்டன். ஸோ அவங்க க்ரில் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா வந்து அதை வச்சு க்ரில் ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு நல்லா கிடைக்கும். உங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி நல்லாயிருக்கும், ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே. டீஃப்ராஸ்ட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. அப்புறம் இது எது கொடுத்துருக்காங்கன்னா வந்து அவனை ஆன் பண்ணிவிட்டு ஸ்டாப் ஆர் ரீசெட்னா, நீங்கள் வச்ச டைம் எதனா சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ப்ரெஸ் பண்ணுங்கள், ரீசெட் பண்ணணுன்னா கொஞ்சம் கீழே ப்ரெஸ் பண்ணும். அடுத்து வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா வந்து இந்த ஸ்டார்ட் பட்டன் அமுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டெம்பரேச்சர் செட் பண்ணும், எவ்வளோ மினிட்ஸ் எவ்வளோ செகண்ட்ஸ்ன்றது. டைமர் ஆர் கிளாக் நீங்கள் செட் பண்ணுற டைமிங்க்கு அது. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் மேலே கொடுத்துருக்காங்க. இதில் மைக்ரோவேவ் எனர்ஜி இருக்குது, அதனால் வந்து இதோட டாப் பேஸ்மெண்ட் கவரை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணக்கூடாதுன்ற வார்னிங் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வார்னிங் சிம்பிள் இருக்குது இங்கே. ரெஜிஸ்ட்ரேஷன் இங்கே பாருங்கள், இந்த வந்தால் இது வழியாக தான் உங்களோட ஏர் வந்து எக்ஸிட் ஆகும். நீங்கள் இது மேலே வந்து எந்த ஒரு லேயரும் வச்சுட்டு நீங்கள் அவனை ஆன் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி விட்டால் தான் உங்களுக்கு எனர்ஜிலாம் அதாவது அந்த ஹீட்லாம் வெளில போகும். இப்போ வாங்க நம்ம அவனோட உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா ஓப்பனிங் டோர் வந்து நல்லாயிருக்கு.
கிளாஸ் தான். நீங்கள் வந்து வெளிலேருந்து உள்ளே என்ன குக் ஆகுது எப்படி குக் ஆகுதுன்றது வெளிலேருந்து பார்க்கலாம். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. லைட் ஆன் பண்ணிங்கன்னா நல்லா கிளியராக தெரியும். நெக்ஸ்ட் நீங்கள் பாருங்கள், க்ரில் ஆப்ஷன் சொன்னோம், அதே போல் க்ரில்லும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சிக்கன் மட்டன் அந்த மாதிரி எதனா க்ரில் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா வந்து இந்த க்ரில் மேலே உங்களோட ஃபுட்டீஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வச்சு லைட் ஆன் பண்ணி டைம் செட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபுட் நல்லா வெந்துடும், நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் எம்மியாக. நெக்ஸ்ட் வந்து இது வந்து பீஸா பேஸ்னே சொல்லலாம். ஏன்னா வந்து நான் பீஸா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த பிளேட் தான் யூஸ் பண்ணேன். அதே போல் நீங்கள் வேறு எதுனா குக் பண்ணோம் ப்ரீஹீட் பண்ணோம் அப்படின்னா வந்து நீங்கள் வச்சுருக்கிறீங்க, நீங்கள் எந்த பவுலோ வச்சுருந்தீங்கன்னா அது மேலே இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா ஹீட் ஆகிடும். இது ஒரு பேஸ்மெண்ட்னே சொல்லலாம் எல்லாத்துக்குமே. நெக்ஸ்ட் வந்து இது தாங்க உள்ளே கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸ் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணாதீங்க, இது வந்து ஒரு சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க. அவன் நீங்கள் குக் பண்ண முடிஞ்சிட்டு உடனே வந்து நீங்கள் லாக் பண்ணிடக்கூடாது. லாக் பண்ணிங்கன்னா உங்களோட ஹீட் எல்லாமே ஃபுல்லியே சுற்றிட்டுருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு மிஷின் டேமேஜ் ஆகும். ஸோ நீங்கள் ப்ரீ குக் இல்லைனா எதாவது ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணிங்க அதுக்கப்புறம் அப்படின்னா வந்து மிஷினை வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் இல்லைனா ஒன் ஹவருக்கு ஓப்பன்லேயே வச்சுருங்க. அதில் இருக்க ஹீட் எல்லாம் வெளில வந்துடும். அப்போ தான் நீங்கள் வந்து லைஃப் லாங் வந்து உங்களுக்கு இதாக இருக்கும். உங்களுக்கு அமௌண்ட் சேவிங் பேக்னே இதை சொல்லலாம். இந்த மாதிரி நல்லா க்ளோஸ்டு கண்டெய்னராக தான் இருக்குது, எந்த ஒரு டேமேஜஸும் இருக்காது. உங்களுக்கும் எந்த இது வந்து ஈக்கோ ஃப்ரெண்ட்லி தான். இப்போ ஒரு வேளை நீங்கள் குக் பண்ணுற ஃபுட் வந்து உங்களுக்கு வெளில எதனா செஞ்சிருச்சு, உங்களுக்கு வந்து மிஷினில் எதனா அழுக்காக இருக்க மாதிரி உள்ளே ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த பேஸ்மெண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கண்ணாடியை நீங்கள் ரிமூவ் பண்ணக்கூடாது. இப்படி வச்சுட்டு மிஷினை எங்கே வந்து உங்களோட ஃபுட் வந்து செஞ்சுருக்கோ அதாவது லீக் ஆகிருக்கோ அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் அந்த இடத்துல கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டுட்டு மிஷினை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்ட்ரீம் க்ளீன் பை ஸ்ட்ரீமிங் அப்படின்னு சொல்லி. ஸ்ட்ரீமிங் அப்படின்னா வந்து உள்ளே இருக்க ஹீட்டை வச்சே வந்து அதை வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த ஆப்ஷனை ஆன் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு எந்த டைம் வேணுமோ அந்த டைமுக்கு நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மிஷின் வந்து நல்லா க்ளீன் ஆகிடும். ஓகேங்களா? இதுதான் வந்து பேசிக்கான க்ளீனிங் ப்ரொசீஜர். அதுக்கான ஆப்ஷனும் அவங்க உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட அவன் வந்து லைஃப் லாங்காக இருக்கும். இருக்காமல் நீங்கள் வேறு எதாவது ஹாட் வாட்டர் இல்லைனா கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணி இல்லை எதாவது கிளாத்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வைப் பண்ணி இது பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த லேயர் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவனில் எதனா ப்ராப்ளம்ஸ் வரும். வாரண்டி முடிஞ்சிச்சு ப்ராப்ளம் முடிஞ்சு ப்ராப்ளம் வந்ததுன்னா வந்து உங்களுக்கு தான் அமௌண்ட் வந்து நிறைய வேஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இது லைஃப் என்னது அமௌண்ட் சேவிங் பேக்னே நம்ம சொல்லலாம். நான் உங்களுக்கு வந்து இந்த அவனில் என்னென்ன குக் பண்ணலான்றது ஆல்ரெடி இவங்க கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக நீங்கள் என்னென்னலாம் குக் பண்ணலாம். கேக்னால் வந்து நீங்கள் நார்மலாக ஒரே ஒரு கேக் பெரிய கேக் மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் கப் கேக் அப்புறம் மற்ற எது வேணாலும் நீங்கள் குக் பண்ணலாம், கப் கேக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் சாண்ட்விச் எதுனா பண்ணுறதா இருந்தால் இந்த க்ரில் வந்து யூஸ் ஆகும். இந்த க்ரில்ல வந்து நீங்கள் பிரெட் வந்து இந்த ஷாப்லலாம் கட் பண்ணி கொடுக்குற மாதிரியே க்ராஸாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த க்ரில்ல வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கோடு கூட பிரெட்டில் வர மாதிரி நீங்கள் இந்த க்ரில் வந்து அதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த க்ரில்ல சாண்ட்விச் குக் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் குக்கீஸ்லாம் பண்ணலாம், கோகோனட் குக்கீஸ் அப்புறம் வந்து பட்டர் குக்கீஸ் இதெல்லாம் குக் பண்ணி குழம்பும் ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம். ஈவினிங் 5 to 6 o'clock அவங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே வந்து உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மிஷின் யூஸ் ஆகும். கேக் யூஸ் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பெரிய டம்ளர் மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து கேக் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் இதை யூஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இதில் நீங்கள் கேக் குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மக் கேக் அப்படின்னு அது சொல்லலாம். நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இந்த க்ரில்லும் வேணாம், இதுக்கு இந்த பேஸ்மெண்ட்டும் வேண்டாம். இந்த கேக் இந்த இதில் வந்து உங்களோட பேட்டர் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் சென்டரில் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு கேக் நல்லா வந்து குக் ஆகி வெளில கிடச்சிரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் இதை ரிமூவ் பண்ணி ஆஸ் யூஷுவல் கேக் ப்ரொசீஜர் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து நம்ம சேனலில் வந்து நான் நிறைய மைக்ரோவேவில் குக் பண்ண ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த மக் கேக் கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பீஸா ப்ரிப்பரேஷன் இது எல்லாமே வந்து நான் இந்த அவனில் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். டைம் இருந்தால் வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். நான் யாரனா லிங்க் வேணும்னு கேட்டிங்கன்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுற லிங்க்கும் சொல்லு. ஸோ இதெல்லாம் தான் பேசிக் ப்ரொசீஜர்ஸ் இந்த மைக்ரோவேவ் அவனில். நான் யூஸ் பண்ணுற இந்த அவன் வந்து நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் நான் இந்த வாரண்டிலாம் எதுவும் கிளைம் பண்ணலை, நான் சேஃபாக தான் வச்சுருக்கேன். எனக்கு எந்த அமௌண்ட்டும் இதில் வேஸ்ட்டும் ஆனதில்லை. வாரண்டி எனக்கு வந்து நெக்ஸ்ட் இயரோட முடியுது, ஆனாலும் நான் இன்னும் எந்த வாரண்டியும் கிளைம் பண்ணல. ஸோ இது வந்து நல்லா ஈக்கோ ஃப்ரெண்ட்லி தான், யாருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் கிடையாது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து
ஸோ யாராவதுனா வந்து இந்த மாதிரி கடையில் வாங்கி சாப்பிட்ற கேக் வந்து கொடுக்கக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வந்து நீங்கள் வீட்லேயே வந்து குக் பண்ணி கொடுக்கலாம். பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுற பிகினர்ஸ்க்கும் வந்து இது வந்து பெஸ்ட்டு அவனாக இருக்கும். அவங்க இதில் யூஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு நல்லா சேல்ஸ் ஆகும். ஸோ ஹோம்மேட் குக்கிங்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நீ சேனல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். Bye friends, see you again in the next video.